ஹலோ வியூவர்ஸ், 12th மேத்தமெட்டிக்ஸில் 10th சாப்டர் எக்ஸைஸ் 10.8 நைன்த் சம். ஏ பார்ட் ஆஃப் பாயிலிங் வாட்டர் அட் 100°C இஸ் ரிமூவ் ஃப்ரம் ஏ ஸ்டவ் அட் டைம் டி ஈக்குவல் டு 0 அண்ட் லெஃப்ட் டு கூல் இன் த கிச்சன் ஆஃப்டர் 5 மினிட்ஸ். த வாட்டர் டெம்பரேச்சர் ஹாஸ் டிக்ரீஸ் டு 80°C அண்ட் அனதர் 5 மினிட்ஸ் லேட்டர் இட் ஹாஸ் ட்ராப் டு 65°C. டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் ஆஃப் த கிச்சன், அதாவது ரூம் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நியூட்டன் ஸ்கூலிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடி பை ஸ்மால் டிடி டைரக்ஷனல் ப்ரொபோர்ஷனல் டு டி மைனஸ் டிஎம். இந்த டிஎம்ன்றது தான் ரூம் டெம்பரேச்சர், இல்லை டி நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டி நாட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து லெட்டு டி பி த டெம்பரேச்சர் அட்டு எனி டைம் டி. ஓகேங்களா? இப்போ டிடி பை ஸ்மால் டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு டி மைனஸ் டி நாட். ஸோ டிடி பை டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி. ஸோ இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் டி மைனஸ் டி நாட், ஏன்னா 1/T பண்ணால் லாக் டி இல்லையா, 1/X பண்ணால். ஸோ அப்போ 1/T மைனஸ் டி நாட் பண்ணால் லாக் ஆஃப் டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி. ஸோ அப்போ டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு லாக் அந்த பக்கம் இ பவர் கேடி, சரிங்க, ப்ளஸ் சி ஆட் பண்ணோம், இப்போ ப்ளஸ் சி. ஓகேங்களா? இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதில் ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் டி ஈக்குவல் டு 0, அதாவது ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்லிங் வாட்டர் இருக்குது, அது எவ்வளோ இருக்குன்னா 100°C இருக்குது, அதாவது ஸ்டவ்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது. அதுக்கடுத்தது அப்போ வந்து டைம் வந்து 0, அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கூல் ஆகிட்டே வருது இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து 100°C. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ டி இருக்க இடத்துல 100 போடுங்க, இ பவர் இங்கே டி இருக்க இடத்துல. அதே மாதிரி இங்கே நம்ம இந்த டிசன்டிகிரேட் ஆகுது, அதாவது இது வந்து குறைஞ்சிட்டே வருதுனாலே நமக்கு வந்து மைனஸ் யூஸ் பண்ணும். அந்த ரேட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இங்கே மைனஸ் வரும். ஸோ இப்போ இங்கே டி இருக்க இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இதையும் கொஞ்சம் ஈக்குவேஷன் மாற்றிக்கலாம். டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு இ பவர், இந்த இ பவர் மைனஸ் கேடி இன்ட்டு இ பவர் சி எழுதலாம், அதை சின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டி இருக்கிறதுல அப்போது சி இ பவர் 0, அப்போ 13 பிளஸ் சியோட வேல்யூ என்ன வரும்னா 100 - T0. இப்போது இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு சி இருக்கிறதுல 100 - T0 இ பவர் மைனஸ் கேடி. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மினிட்ஸ் லேட்டர். ஸோ அப்போ வென் டி ஈக்குவல் டு 5 மினிட்ஸ் லேட்டர் அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 80°C இருக்குன்றாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 80 - T0 ஈக்குவல் டு 100 - T0 இ பவர் மைனஸ் 5K. ஸோ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா இதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ இ பவர் மைனஸ் 5K ஈக்குவல் டு 80 - T0 / 100 - T0. அடுத்தது வென் டி ஈக்குவல் டு 10, ஏன்னா அனதர் 5 மினிட்ஸ் லேட்டர்ன்றாங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டர் அப்படின்னா ஆல்ரெடி 5 மினிட்ஸ், இன்னொரு 5 மினிட்ஸ்னா அப்போ 10 மினிட்ஸ் தான் நமக்கு எடுத்துக்கணும். அப்போ டி ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 65°C. மறுபடியும் அந்த ஈக்குவேஷன் இந்த ஃபஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 65 - T0 ஈக்குவல் டு 100 - T0 இ பவர் மைனஸ் 10K. அப்போ 65 - T0 ஈக்குவல் டு 100 - T0. ஆக்சுவலாக இந்த வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இ பவர் மைனஸ் 5K ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும்னா இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 65 - T0 ஈக்குவல் டு 100 - T0. இந்த இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 80 - T0 / 100 - T0 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இதில் ஒரு டேர்மு, இதில் ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒரு டேர்ம் இருக்கும், இதில் 2 இருக்கும் ஆக்சுவலாக.
suppose 65 minus t naught equal to இங்க வந்து பாத்தீங்கன்னா 80 minus t naught whole square by இதுல ஒரு டேர்ம் இருக்கும் 100 minus t naught. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 65 மைனஸ் டி நாட் இன்ட்டு 100 மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு இது ஸ்கொயர் பண்ணணும். ஏ மைனஸ் ஹோல் ஸ்கேல் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் 6400 ப்ளஸ் டி நாட் ஸ்கொயர் மைனஸ் 2ab 160 டி நாட். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6500 மைனஸ் 65 டி நாட் மைனஸ் 100 டி நாட் ப்ளஸ் டி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6400 ப்ளஸ் டி நாட் ஸ்கொயர் மைனஸ் 160 டி நாட். ஸோ இந்த ரெண்டு டேர்மு கேன்சல் ஆகிடும். இந்த 160 டி நாட்டு இது ரெண்டும் ஆட் பண்ணால் 165 டி நாட்டு. ஸோ இது இந்த சைடு கொண்டு வந்து இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 6500 மைனஸ் 6400 ஈக்குவல் டு 165 டி நாட் மைனஸ் 160 டி நாட். அப்போ லெஸ் பண்ணோம்னா இதுலேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா 100 வரும், அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டி நாட் வரும். அப்போ 5 டி நாட் ஈக்குவல் டு 100. அப்போ டி நாட் ஈக்குவல் டு 100 ஃபைவ்ல டிவைட் பண்ணிங்கன்னா 20. அப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.